யாருன்னு படிக்கிறேன். ரொம்ப பெரிய லிஸ்ட், நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. டாக்டர் ஆண்டனி ராயன் வாஸ் ஒன் ஆஃப் த எல்டஸ்ட் பர்சன்ஸ் ஹூ கேம் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இன் டு மெடிக்கல் காலேஜ். ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ புக்கி, பட் ஹிஸ் லைஃப் டைம் எய்ம் வாஸ் டு பிகம் அ டாக்டர். அவர் நம்மளோட சேர்ந்து படித்தாரு, ஆண்டனி ராயன் சொல்லிட்டு. வெரி எல்டர்லி மேன், ஹி காட் த்ரூ ஹிஸ் எம்பிபிஎஸ், ஹி வாஸ் ப்ராக்டிசிங் அண்ட் ஹி ஹட் பாஸ்ட் அவே. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி பாஸ்கரன் ஃப்ரம் சேலம். நெக்ஸ்ட், வெரி ரீசன்ட்லி த லேடி வாஸ் வித் அஸ் டியூரிங் த ப்ரிவியஸ் மீட், டாக்டர் சொக்கம்மாள், சாரி டாக்டர் செல்லம்மாள். இன்சிடென்ட்லி டாக்டர் சொக்கம்மாள்ஸ் நேம் இஸ் ஆல்சோ தேர் ரைட். தாக்ஷாயினி, மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் நோன் தாக்ஷாயினி, ஷி ஹட் ஆல்சோ பாஸ்ட் அவே. டாக்டர் எஸ்தர் பத்மாவதி, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வுட் நோ ஹர், எஸ்தர் பத்மாவதி ஹட் பாஸ்ட் அவே. டாக்டர் கே ஜானகி, ஷி வாஸ் அ ஃபேமிலி ஃபிசிஷியன் இன் யூஎஸ்ஏ. ஐ கேன் ரீகால் இன் 1999 ஐ வென்ட் டு டெட்ராய்ட், ஐ ஸ்டேட் வித் ஒன் ஆஃப் அவர் கிளாஸ்மேட்ஸ் டாக்டர் சைதுர் ரஹ்மான். அண்ட் தென் இன்சிடென்ட்லி ஐ டோல்ட் இம் ஒன் ஆஃப் அவர் கிளாஸ்மேட்ஸ் கே ஜானகி இஸ் ஹியர், அண்ட் ஷி இமீடியட்லி இன்வைட்டட் அஸ் பட் இட் வாஸ் அரவுண்ட் 12 o'clock இன் த நைட் வி ட்ரோவ் டு ஹர் ஹவுஸ். ஷி வாஸ் நைஸ் எனப் டு ஷோ அஸ் அ பெலேஷியல் ஹவுஸ். யூஎஸில் எப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க, இட்ஸ் அ ரொட்டீன் தேர் இன் யூஎஸ் ஃபார் த சில்ட்ரன் டு கோ டு எ டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ வென் த பேரண்ட் இஸ் இன் பஃபலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜி, ஹிஸ் சில்ட்ரன் வில் கோ டு ஃப்ளாரிடா. ஸோ அந்த இன்னொரு யூனிவர்சிட்டியில் என்னோட ரெண்டு சில்ட்ரனும் படிக்கிறாங்க, பட் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த பெலேஷியல் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அண்ட் அர் ஹஸ்பண்ட், அர் ஹஸ்பண்ட் இஸ் வெரி வெல் நோன் டு ராஜி பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ எ பிளாஸ்டிக் சர்ஜன், ஜானகிஸ் ஹஸ்பண்ட். அண்ட் விதின் 5 years ஐ காட் த நியூஸ் தட் ஷீ இஸ் நோ மோர், அ வெரி வெரி நைஸ் பர்சன். தென் டாக்டர் என் பி கார்த்திகேயன், ஐ டு நாட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ, ஹி வாஸ் ப்ராக்டிசிங் இன் சென்னை. என் பி கார்த்திகேயன், ஹி டிட் இஸ் எம்டி ஜெனரல் மெடிசன். வி குமார்சாமி, மோஸ்ட் ஆஃப் யூ நோ ஹூ பாஸ்ட் அவே ரீசன்ட்லி இன் அ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் கிளாஸ்மேட்ஸ் இன் தட் ஏரியா ஹெல்ப்ட் ஃபார் த ஃபைனல் ரைட்ஸ். அண்ட் லாட் ஆஃப் அவர் பீப்புள் இன்க்ளூடிங் பால்ரவி ஃப்ரம் மலேசியா, சசிகரன் அண்ட் ஷாம்லா ஃப்ரம் ஹைதராபாத், தே ஹட் ஃப்ளோன் டவுன் ஃபார் த ஃபியூனரல். வி மெட் மோஸ்ட் ஆஃப் த அவர் கிளாஸ்மேட்ஸ் தேர். முருகப்பெருமாள், பார்த்திபன் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் தட் வி லாஸ்ட் டியூரிங் அவர் காலேஜ் டேஸ். ஐ டோ நாட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ வுட் ரிமெம்பர் புஷ்பவல்லி. டாக்டர் வி கே ராஜகோபால், டாக்டர் வி கே ராஜகோபால் வாஸ் அன் எக்ஸென்ட்ரிக் பிரில்லியன்ட் சாப். ஹி டிட் இஸ் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி ஃப்ரம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட், அண்ட் தென் ஹி டிட் எம்சிஹெச் கார்டியோதராசிக், அண்ட் ஹி வாஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சர்ஜரி, அண்ட் ஹி வாஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சர்ஜரி வென் ஹி பாஸ்ட் அவே. என் யூ சதானந்தன், என் யூ சதானந்தன் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இன் மெட்ராஸ் வுட் நோ. He was a wonderful singer those days when we were in college, and he was also a bodybuilder. He worked in the Corporation of Madras as medical officer, so Jana should be knowing him very well, Janardhan. And very nice, he used to call me to give lectures in corporation. After one of the lectures, he called me to the car, and we were just standing there and talking for about an hour. And then he told me, Siva, I should come and meet you one of these days. I've got uncontrolled sugar. Very unfortunately, he never came after that, and he has built his house. On the day of Graha Pravesam, when he was lighting the Kuthu Vilakku, he had a sudden cardiac death. We call it as electrical death, probably a diabetic with no pain before that, a massive attack and a ventricular fibrillation, and he died immediately. And V. Shekaran was a surgeon practicing in UK. He came down to Salem, isn't it? Harur, and then he also passed away. Dr. Sheikh Mohideen, Dr. Soundaram, I do not know how many of you know, Soundaram used to wear a very thick glasses. He was with us for a very, very long time. Dr. Thirunilakandan, most of you would know him. Thirunilakandan, he is from? Erode, yeah. Road traffic accident again. Dr. K.C. Umapathy,
K.C. Umavati, I think Jawar knows him very well. He was in ICMR for a very long time. And he attended our first reunion, 25th year reunion at Buhari's ECR. Dr. Vadivel, hockey player. Dr. S. Kandasamy, hero. And recently we lost Dr. S. Nagaratnam. Very recently, Mohan Ambal was associated and she had given her expert opinion. Unfortunately, we had lost her in, malignancy. Similarly, Dr. V. Santan Lakshmi, most of us had gone or visited her in her new home. Dr. A. Periyannan, and very recently, our K. Sivasamy from Coimbatore, he had also passed away. And K. Ramachandran, I do not know. Ramachandra Rao. Ramachandra Rao, also passed away. Other than Chellammal, there is one Chokkammal also. So there are about 29 people who had left us and who will be there showering their best wishes to all of us. And let us all stand for a minute and pray for them. Thank you. And anybody would like to talk about any one of these persons, if you can talk about your association, you are please welcome. Please come on and come on. அன்று உயர்ந்த தலைவனாய் நின்றாய் நீ. இன்று உனது அருமை நண்பர்கள் ஒன்று கூடி கண்ணீர் மணிகளை மாலையாய் உனது காலடியில் சமர்ப்பிக்கிறோம். ஓயாது உழைத்த நீ ஒரே உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாய். ஓயாது உழைத்த நீ ஒரே உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாய். இல்லை இல்லை, எங்கள் உள்ள பஞ்சனையில் நீ அவ்வப்போது கண்விழித்து கலகம் செய்வது எங்களுக்கு புரிகிறது. செல்லம்மாள் பற்றி சில வரிகள். செல்லமே செல்லம் செல்லம்மாள், சென்ற முறை குன்றில் கூடிய நம் கூட்டத்தில் கொங்கு தமிழில் கொள்ளை சிரிப்பில் எங்களை கொள்ளை கொண்டாய். ஆணையிட்டாய் ஆட வர வேண்டுமென்று. நீயும் ஆடினாய், நாங்களும் ஆடினோம் பாடினோம், அனைவருமே அன்று. பின்பு அன்னபூரணாவில் அனுமதிக்கப்பட்டாய் என்று அறிந்தோம். பிரகாசம் ரங்கா பரந்தோடி வந்து பார்த்தனர். பரவாயில்லை என விடை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். மீண்டும் வந்தபோது பிரியா விடை செற்று பிரியா விடை பெற்று சென்று விட்டாய் என் தோழி. விளையாட்டு வீராங்கனையாய் வெற்றி பல சூடி கல்லூரியில் கலக்கிய காரிகையே, மகப்பேறு மருத்துவத்தில் மகத்தான சேவை செய்தாய். மகப்பேறு மருத்துவத்தில் நீ மகத்தான சேவை செய்தாய். இன்று காலன் உன்னை வீழ்த்திவிட்டது. கவலை வேண்டாம், மாறாதது ஒன்றுதான், அது மனிதனின் மரணம். மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம் நம் அனைவரும். என்றும் உங்களை மறவாத உங்கள் நண்பர்கள். வணக்கம். எஸ் அனந்த். அனந்த், association with Kumara, of all the people that you mentioned, he was the one I knew the best, and I'm sure Sashi and Jawahar know him much more than I do, but I just wanted to read a few lines in this wonderful brochure that Jawahar produced. And Jawahar, we thank you for keeping Kumara's memory alive. I think you're a wonderful friend. Thank you. So I just wanted to read to you what I wrote about him in this brochure. And I said, we used to do combined study together, and Kumara was just a different class from all of us. And so I said, Einstein said, the difference between stupidity and genius is that genius has its limits.
For those of us fortunate to be in a study group with Kumara, we thought his genius had no limits. His knowledge of the limbic system or the Peutz-Jeghers syndrome in those days was beyond mere mortals like us. Kumara had a sharp eye and a keen wit, making observations of the human condition with intelligence and imagination. He dedicated his life not to amassing wealth, but to expanding knowledge. I was fortunate to have him as my friend. Thank you. Dear friends, see, I had an unfortunate occasion where I was the person who was there all along when Kumarasamy's wife was lying in front of me in the casualty in Vellore Medical College Hospital. And it was too late for me to understand Kumara's wife and mother were there. And subsequently, her mother also, I saw her taking her last breath. So I was very unfortunate. And I could get all the things, you know, see, they were lying as people who were without anybody there to care for them. And Joyal and myself, and we took certain part at the last minute to conduct this autopsy. And I met Kumarasamy's brother and his uncle, and they were so good. And that is an unfortunate occasion for me, as far as my classmate I met with an accident there near Pallikonta. And about my friend, my roommate, Mr. Kandasamy, he was there. He was my roommate all along, all the time when I was doing my MBBS. He was a very nice fellow, such a nice person. I miss him so much. And he used to call me Monica. My name is Mani Longo. He used to call me Monica every time. Every time he called me, even just before his death also, we spoke. And he never called me Mani Longo. He usually called me Malinga. His utterance still ringing in my ear. Thirdly, I don't know how many people know about Shanmugam. He was my colleague there in District Headquarters Hospital, Vellore. He is a surgeon. He died of hepatitis. I don't know anybody can, because he is not popular among us, even though he is our friend, he is our classmate. This is it. Sorry. Thank you. Yeah, friends, I would like to remember Kumara's very sad incident, where in the morning we heard the news that he met with an accident and passed away. So his brother called me and then told me that he was traveling. So we were there to get his body quickly postmortem done and then sent. As everybody said, Anand and others said, Kumara is a very intelligent guy, and no wonder that he excelled in his career and became the ICMR director. I still remember before I went to England to do my DTCD at Wales, I prepared a proposal project, and I had no other than Kumara to see that and correct the same things, and he sent me back. So I remember Kumara's immediate help, that he could see that and correct it and send it to me. And when I took it and presented, it was no time it was passed. So we owe a lot to Kumara also. The other person I wanted to talk about is my very great friend, Bhaskar. We all know that Bhaskar passed away very early, many years.
In fact, when I came to Chennai for my MBBS program, it was Bhaskar who took care of me during the whole career. And wherever he took room, he will say, "Joel, you come with me." So Bhaskar took care of me like anything, and he really, because that time he was well off, and he was doing very well financially, and he helped me a lot. And I was not able to, you know, spend money for the routines, but he used to take care of me everywhere, and used to take me to the movies, used to take me to any shopping. And Lakshmanan and we all stayed in ARP. That time also he really took care of me. The last time I met, I remember he had not passed his ECFMG, and that's how he got depressed. And another incident he became very depressed was because he loved a girl called Batmani, and because of that he also was not successful in getting her married. And the last time I met him was he took me in the MMC, and he took me at a picture. I still remember it was Exorcist. And then we had a very difficult situation we had gone in, because Bhaskar went out and came back and then slept off. We couldn't wake him up. So that time I knew that he was taking phenobarb. So after that I lost touch with him, and then I went to CMC Ludhiana in Punjab, and then I heard that he passed away. So I really owe a lot to Bhaskar, and my condolences to his family. May God bless his family. Thank you. Thank you, Joel. A few words, Madhi, quick. See, Valkina, this is regarding Bhaskar. Bhaskar, you know him as a student, friend. The later part of his life, when he joined his MCH in KMC plastic surgery as a postgraduate student, I was an assistant, and he was joined as a postgraduate student. I knew Bhaskar a little bit as our student is, but the gentleness and the humble human being, what he is, I realized it when he was a postgraduate student. He refused to call me as Madhi when I was an assistant. He always addressed me as sir. I was literally in tears. I begged him, "Bhaskar, Vana Bhaskar, friends, age-wise, everything. I might be an assistant because I did my MCH earlier. You just joined." But he, till the end, he refused to call me as, address me as Madhi. Eppa rounds ponam sari, ullara vandhalam sir. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் மற்ற சீனியர்ஸ் எல்லாம் வந்து மதிய மதியம் கூப்பிடுவாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் மதிய மதியம் கூப்பிடுவாங்க. ஐ வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஆல் த போஸ்ட் கிராஜுவேட்ஸ், பட் டில் த எண்ட் ஈ நெவர் கால் மீ அஸ் மதி இன் த சிங். அண்ட் த ப்ரொஃபஸர் ஹூ வாஸ் தேர் அட் த டைம் வாஸ் நிர்மலா சுப்ரமணியம், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், ஆக்லோ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ். ஷீ டுக் கேர் ஆஃப் பாஸ்கர். பாஸ்கரோட டிஃபிகல்டிஸ் ஷீ அண்டர்ஸ்டுட். She took care of Bhaskar and then counseled him and took him to assist all his private cases. Evlo help pannanga, but he was not able to overcome whatever the difficulties he had. Finally, that was. But he was a true, true human being, very, very gentle. Thank you. Okay, we'll move on. Mysore was a very close friend, and even he was so close with me. Then first time we were not staying at hostel. We are one Alankar hotel. One Alankar hotel. From there only we stayed first for nearly 1 year. Then only we came to hostel. So we both of us were staying together. Then one day like that he came to my house also at Tripura. And he is the only friend who came to Tripura and stayed with me. And he stayed for 1 month at my house. Then I went to his house at Coimbatore.
like that when I lost him, so I will never forget him. He was very close of mine. Thank you. I think now we have a mini wonderful program. The onus is on you to find out who that artist is. Thank you. உங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்கிற தைரியத்துல ஐச்சாட்டியம் பண்றேனா மறுத்து சொல்றேன் சொல்லி தலை எடுத்துருவாரோ எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல சரி சரி வைட்டமின் மாத்திரை வச்சிருக்கேன் மறந்துடாம போட்டுக்கோங்க ஒண்ணும் குறைச்சதில்ல இந்த கட்ட கட்ட கட்டுக்கு வைட்டமின் மாத்திரை வரையா ஏனா அந்த கட்டுக்கு என்ன ஆச்சு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா மஸ்த் அதிகமாயிடும் மஸ்த் அதிகமாயிட்டா வீண தொந்தரவு அதனால ஐம்பலங்களையும் அடக்கி வாழ போறேன் ஐயோ பாவம் இனிமே நான் இல்லற துறவி மூஞ்சி உங்களை எனக்கு தெரியாதா தெரிஞ்சபடி பிரயோஜனம் வெளியில ஒரு டான்ஸ் பாக்க விடுறதுல வீட்டுக்குள்ள கிழமைக்குள் விடுறதும் என்ன லைஃப் என்ன லைஃப் லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்டே கிடையாது துர்வாசம் அனிவருக்கு இன்னும் கோபம் தீரலையா தீராதடி தீரவே தீராது இன்னைக்கு பூரா கோபம் நாளைக்கு பூரா கோபம் லைஃப் பூரா கோபம் கோபமும் கோபம் கோபமும் கோபம் இந்த அருகோ ரெக்கா டான்ஸுக்கு தகுந்தாப்புல நல்லா தாளம் போடுன்னு சொன்னேன் அந்த ஞாபகமா இதையாவது போட்டு இருங்கோ முன்னாடி போடுறேன் நல்லா போடுறேன்
volunteer who has been working to bring an extraordinary output which would comprise all of us. She has been doing the work for more than 3 months. 10 months. She has contacted almost everybody from US, got the details, and she is going to give her performance. Till now, none of us know what it is going to be. It's about all of us in a video format, I think. And let us invite Dr. Kalai Selvi, wife of Dr. Rajendran. Rajiv was also involved because he never disturbed her. Okay, good evening. First, I want to apologize for making you all wait for the group photograph. I sincerely apologize for that. I want to thank you all, we want to thank you all for giving us the opportunity to do this video. You have been kind enough to send all those photographs. They were wonderful. But 40 years or more since I talked to any of you, most of you at least, and it was a wonderful experience. We had a great time. We tried to call you guys at your right times, but there were times when I caught people when they were coming out of the shower. Most of the time, Lakshman coming out of the shower. Every time I call them, I'm in the shower. Can I talk to Lakshman? Yeah, it's okay. You can talk. I don't know how the hell he talks with the phone in the shower, but he does. But everybody was very kind. They'd send the picture. They had no problem when we called them at odd hours and things like that. We tried to put everything together. I didn't do a whole lot of work. I was more like her secretary. I'll make the phone call and give the phone to her. Then she will talk to everybody. And I'll have to introduce myself. A lot of times they'll say, who are you? Yeah, I'm Rajendran. You are my classmate? No, I'm Kalai Selvi's husband. I got it. Yeah, that's how it was. All in all, it came out to be pretty good. A lot of work. There may be some mistakes. If we had missed something, please do accept our apologies. I hope you will enjoy this video. And one day, when some of your grandchildren decide to go into medical school, you may be proud enough to show that, look, we were young one time. We had a great time. We did a lot of things. You're not the first one to do it. We had already done it. Take a look at it. Hopefully, you'll be proud enough to show the video to your grandkids. Thank you. Here, I introduce my wife. Good luck. Thank you. But for him, I wouldn't be here. He was asking why you wanted to do a video. I said, it's very special to me. He said, why? Because you are from batch 68. You're my love. That's the reason I did it. Ravi, you're my brother. I can say Anand, Mohan, many people helped us to get married. This is a very special batch. I think I owe this to everybody. I cannot say enough to everybody. I wish we had this type of communication before. I have wonderful friends. I wish we all communicated like this when we are in college. We never talk to each other. When I get time, we'll share the beautiful memory. Everybody said that. என்னங்க நான் உங்க கூட பேசவே இல்லையே, உங்களை பார்க்கவே இல்லையே, பார்த்தாலே பயம், பொம்பளைகளையே பார்க்க முடியாது என்ன. That was. Now, it's very different. We talked with everybody. I have a lot more to say, a lot of funny things to say. நீங்க ஒய்யாரமா நடந்து வர்றப்பங்க நாங்க மேல இருந்து சைட் அடிப்போங்க. திருவள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவன் நான் சொன்னேன், நீங்க ஏன் அங்கேருந்து சைட் அடிச்சீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் மேல உட்காந்து பாக்குறாங்க. இட்ஸ் சோ ஆட்னோ, கீழே இருந்து இப்படி பார்த்து சைட் அடிக்க முடியாதே. அப்படி பார்த்தா நாங்களும் சைட் அடிச்சிருப்போம். நீங்க மேலேருந்து சைட் அடிச்சீங்க, எங்களால முடியலைங்க, கீழே இருந்து சைட் அடிக்க முடியல என்ன. அவரு சொன்னாரு, எனக்கு ஒரே டவுட்டுங்க,
ராஜ் ரொம்ப குவையட்டு, பேசாம ராஜ் டோட்ல வந்துட்டு போவாரு. நீங்க தாங்க குறும்பு, நீங்க லவ் பண்ணீங்களா இல்ல ராஜ் லவ் பண்ணாங்களா எனக்கு ரொம்ப தெரியணுமே அப்படின்னு. ஐ சைட் ஐ வில் டெல் த ஆன்சர் வென் ஐ மீட் டுமாரோ, ஐ வில் டெல் ஹிம். Wonderful memories, wonderful memories. I wish we all talk like this before. Wonderful people, I can't say enough. Okay. So many people helped us. Bat 68 is very special. I said it's 50th Golden Jubilee. I have to do something for this batch. I did work 10 months. He helped me enough. Thank you. லேட்டா வந்ததுக்கு ரொம்ப சாரி வேணா, அதில் போட்டும் அந்த கானர் ராஜிய மூலையில் உட்காந்து வச்சிடலாம், முட்டி முட்டி போட சொல்லிடலாம். நான் முதலே முட்டி போட்டுட்டப்பா. I'm sure you'll all agree with me, this was one of the best collection of photographs and memories that we can ever have. And for this, we have to really thank Kalai and Raji for the wonderful work that they have done. I mean, it's not easy, because I know lots of times we try to collect photographs and collect some things about different people for different conferences. It never works out. But they've done an excellent job. And on top of that, the song selection was superb. And can you all stand and give a big standing ovation to